கிரேட் ஸ்பானிஷ் ஸ்டோல் தமிழ்க்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம், தமிழ் தாய்மார்களுக்கு வணக்கம். இது ஹுசைனி, ஷிஹான் ஹுசைனி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மெகா டிவி நான்களுக்கான விசேஷ அதிரடி சமையல், எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்ட்ரீம் என எக்ஸெம்பிளரி வாழ்க்கையில் ஸ்பானிஷ் கிரேட் ஸ்பானிஷ் ரோல் செய்வதற்கு உங்களுக்கு தேவை என்ன என்ன காய்கறிகள் கிடைக்கிறதோ அதை எல்லாத்தையும் சேர்த்து போடுறோம். நம்மகிட்ட இப்போ என்ன இருக்கு? வி ஹவ் காட் அ குக்கம்பர் அண்ட் வி ஹவ் காட் சம் நைஸ் பீன்ஸ் அண்ட் வி ஹவ் காட் அ கொடை மிளகா ஆர் வாட் யூ கால் திஸ் கேப்சிகம், கொஞ்சம் இது இருக்கு, எது இருக்கு, தக்காளி இருக்கு, நம்மளுடைய கேரட் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, கத்திரிக்காய் ஆனியன் இருக்கு, அண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ண போறோம், முதலிலே வந்து ரெண்டு சட்டி ரெடி பண்ண வேண்டும். இரண்டு சட்டி, ஒன்று வந்து பெரிய சட்டி, ஒன்று வந்து சின்ன சட்டி. ஸோ ரெண்டு சட்டி ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு வி ஆர் ஆல் ரெடி. ஒரு சட்டியில் என்ன பண்ண போகிறோம், நிறைய ஆயில் போட போகிறோம். வி ஹாவ் டு புட் அ லாட் ஆஃப் ஆயில் இன் ஒன் சட்டி. இன்னொரு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் போட போகிறோம். ரெண்டு சட்டி, ரெண்டு தவா சட்டியுமே நம்ம வந்து கொளுத்து போகிறோம். ஹியர் வி கோ, கொளுத்துவதற்கு நாம் ரெடியாகிவிட்டோம். ரெண்டு சட்டியும் கொளுத்து விட்டோம், ரெண்டாவது சட்டியும் கொளுத்து விட்டோம். கொளுத்து 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 சாரி கொளுத்து விட்டோம். அண்ட் இரண்டுமே வந்து அப்படி சூடாகி கொண்டிருக்கும் பொழுது நம்ம பண்ணுவோம், இது இஸ் கால்ட் அ கிரேட் ஸ்பானிஷ் ரோல். ஸோ கிரேட் கிரேட்ட கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே உடச்சிட்டு அதை வந்து முதல்ல கிரேட் பண்ண போகிறோம். ஒன் டூ கிரேட் பண்ணுறோம். அண்ட் கிரேட் பண்ணி முடிச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த கொடை மிளகாயை எடுத்து அதையும் நம்ம வந்து நல்லா கிரேட் பண்ண போகிறோம். இந்த வி ஆர் கிரேட்டிங் த கேப்சிகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த ஆனியன் ஆனியனையும் சேர்த்து கிரேட் பண்ண போகிறோம். ஓகே, கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை உரிக்க வேண்டும். உரிப்பதற்கு நமக்கு ஒரு கத்தி வேண்டும். சைடில் வந்து இதையும் வெட்ட போகிறோம், அதையும் வெட்ட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த எதுக்காக வந்தது, கிளாடியேட்டர், ஸ்பெயின் என்ற நாட்டிலே கிளாடியேட்டர்ஸ், அதாவது அந்த பெரிய புல் வரும், அதை வந்து தாக்கு வரும்போது கையில் வந்து ரெட் இதை வச்சுருவாங்க. அந்த கிளாடியேட்டர்ஸ் அண்ட் த மேட்டடோர்ஸ், அந்த காலத்தில் ஸ்பெயினில் இருக்கிற மேட்டடோர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் இறக்கி விட்டுருவாங்க. அந்த மேட்டடோர்ஸ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பானிஷ் ரோல், அருமையான ஸ்பானிஷ் ரோல். ஸோ வந்து அதையும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ரைட், கட் வெங்காயமும் ரெடி ஆகிவிட்டது. கத் இப்போ இது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன் கிரேட் பண்ணுறதுக்கு கிரேட் பண்ண முடியாது. அதனால் வந்து கட் பண்ண போகிறோம். வி ஆர் கோன் கட் இட், வி கட் த பீன்ஸ், வி ஹவ் கட் த பீன்ஸ். பீன்ஸ் ரெடி ஆகிவிட்டது, இந்த இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், தக்காளியை எடுத்து தக்காளியை வெட்ட போகிறோம். தக்காளியை நல்லா அழகாக வெட்டி சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதுக்கப்புறம் அதை வந்து அகன்னு கடை கட் பண்ண பிறகு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி என்ன வரும், ஆஸ் வி ஹாவ் திஸ் ஷேர், இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதெல்லாத்தையும் எடுத்து போட்டு இதில் போட்டு சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஹியர் வி கோ, ரெடியாக ரெடியாக சேர்த்தது ஸ்பானிஷ் ரோலுக்கான சமாச்சாரங்கள். இப்போ தான் நம்முடைய மிகப்பெரிய இது ஆரம்பிக்குது. பிரெட் எடுத்துக்க போகிறீங்க, ரெண்டு பிரெட்டை எடுத்து அந்த ரெண்டு பிரெட்டை வந்து போடலாம். சாஃப்ட் ட்ரிங்க், வெரி குட், சாஃப்ட் ட்ரிங்க். அதில் வந்து அப்படியே போட்டு சாஃப்ட் ட்ரிங்கை போட்டு அதை நினச்சிட்றோம். நினச்சி என்ன பண்ண போகிறோம், அதில் இருக்க அந்த அதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா அதெல்லாம் போயிடும். போனோடனே என்ன பண்ணுவீங்க, இது ஆஹா வாழ்க்கையில் இதை இதை வந்து சப்பாத்தி மாதிரி ஆயிரும். ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிறத வந்து நம்ம அதை வறுத்து இதை தயாராகி விட்டது இதை கொஞ்சம் இறக்கி வச்சிடறோம். அண்டு நம்ம உள்ளே போட வேண்டிய மசாலாக்கள் தயாராகிவிட்டோன்னு அந்த மசாலாக்களை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு உள்ளே போட போகிறோம். ஹியர் வி கோ, இந்த மசாலாக்களை உள்ளே போட போகிறோம். கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இன்னும் ரெண்டு பிரெட் எடுத்து உள்ளே வச்சுட்டா பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு பிரெட்டையும் இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு இதை திருப்பி போட்டுக்கிறோம். திருப்பி போட்டு இந்த பிரெட் ஒத்து வரலை. ஸோ இந்த பிரெட்டை தூக்கி போடலாம். திஸ் இஸ் அ நாட் அ குட் பிரெட், தெர் இஸ் அ பேட் பிரெட். இந்த இதை எடுத்து வச்சுட்டு நம்முடைய ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ரோல் ஆகிட்டு இருக்கோம். தயாராகிவிட்டது நம்முடைய ஸ்பானிஷ் ரோல். இரண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து என்ன பண்ண போகிறோம், அதுக்கு மேலே போட போகிறோம். உள்ளே போட்டு இதுக்கு ரெடியாக இது வேணாம், இதெல்லாம் போட்டுட்டு அதை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். சூப்பரான ரோல்.
ரோல் பண்ணேன் வாழ்க்கையில். இது ரோல் ரோலை அருமையான ரோலாகி விட்டது. இப்போ அந்த ஸ்பானிஷ் ரோலை நான் என்ன பண்ண போகிறேன், சட்டியில் போட்டு இப்போ அதை வறுக்க போகிறோம். இது ரோலுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், கொஞ்சம் பேப்பரை கூட எடுத்து அதை சுற்றி வச்சு அதை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அது நல்ல ஒரு அமுக்கவிக்கை அதை போட்டு தாக்கலாம். வெரி குட். இவை நாம் புதுமையான ஒரு முறை கண்டுபிடித்திருக்கிறோம். ஸோ ரிமெம்பர் த ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் பீப்புளெலாம் அப்படியே பண்ணுவாங்க, ஒரு பேப்பரில் போட்டு அதை நல்ல ரோல். சில ஊரில் என்ன பண்ணுவாங்க, பனானா லீஃப், அதாவது லீஃப், அதாவது வாழை இலை மேலே வச்சு பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து அந்த பேப்பரில் வச்சு பண்ண போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஹேவிக்கோ அப்புறம் பேப்பரை பிச்சுட்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோலை வச்சு அதுக்கு மேலே பேப்பர் போடுவாங்க. நம்ம பேப்பரை போட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அதை சாப்பிட போகிறோம். ஹேவிக்கோ தயாராகிவிட்டது நம்முடைய ஸ்பானிஷ் ரோல். நம்மளோட கிரேட் ஸ்பானிஷ் ரோல் தயாராகி விட்டது. வாழ்க்கையில் பேப்பர் தோசை தான் கேள்விப்பட்டிருக்காங்க, பேப்பர் ரோல் இது இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஒரு பே இதை எடுத்துகிட்டு நம்ம வரோம், அதில் வந்து நம்முடைய பேப்பர் ரோலை, நம்முடைய பேப்பர் ஸ்பானிஷ் ரோலை தூக்கி அதில் போட போகிறோம். ஆஹா, அவ்வளோமையா இது போல ஒரு டெக்னிக். இட் இஸ் ட்ரூ. ஏன்னா அந்த லீஃப், அதாவது ஜப்பானில் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, அதை லீஃப் எடுத்து அதுக்கு முள்ள போட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை இதை மாற்றி பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்முடைய ஸ்பானிஷ் பேப்பர் ரோல், ஸ்பானிஷ் அது காமிங்க, ஸ்பானிஷ் கிரேட் ஸ்பானிஷ் ரோல் தயாராகி விட்டது. அதில் இங்கே பாருங்கள் இவ்வளோ புகை வந்த முதல் ஸ்பானிஷ் ரோல் இதுதான். ஐ லெட்ஸ் கெட் ரெடி டு டேஸ்ட் இட் அண்ட் ஹியர் வி கோ ஃபார் ஆர் அவர் சேவியா த கெச்சாப். கெச்சப் கெச்சப் தயாராகி விட்டது. நாம் இப்பொழுது எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்பானிஷ் ரோல், அன்பிலீவபிளி ஸ்பானிஷ் ரோல், எக்ஸ்ட்ரா பார் எக்ஸலன்ஸ் ஸ்பானிஷ் ரோலை சாப்பிடுவதற்கு தயாராகி விட்டோம். சாப்பிடுவதற்கு முன்னால் இப்பொழுதுமே பிறகு நீங்கள் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் இங்கேயாவது கொட்டிருச்சு வச்சுங்களேன். வாழ்க்கையில் நல்லா இருக்காது. உங்களை ட்ரெஸ்ஸை வந்து பாதுகாப்பதற்காக யூ வில் வேர் திஸ் ஐகோ. நாம் தயாராகி விட்டோம் அந்த ஸ்பானிஷ் ரோலை, அந்த பேப்பரை பிச்சுருங்க. வாழ்க்கையில் கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் உங்கள் தாய்மார்களை சொல்லும் பொழுது தயவு சேர்ந்து இதை வந்து அந்த பேப்பரை பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இருக்கிற சாப்பிடுங்க. அவங்க உள்ளே இருக்கிறத விட்டுட்டு பேப்பரை சாப்பிட்டு போகிறாங்க. ஹேவிங்கோ ரைட். ஆஹா, தயாராகி விட்டது. நம்முடைய இன்னொரு பேப்பரை வச்சுட்டோம் ஸ்டைலாக அப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இன்னொரு பேப்பரை வச்சுட்டு அவங்க கேட்டால் என்ன பேப்பர் பேப்பர் இருக்குது, நீ யார் பேப்பரை சாப்பிட சொல்ல, நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுடலாம். ஸோ அந்த பேப்பரை விட்டுட்டு நம்முடைய பேப்பர் ஸ்பானிஷ் ரோலை சாப்பிட தயாராகி விட்டோம். அமே ஓ சாரி, wonderful, that is the best ever paper Spanish roll that I've ever had. Thank you very much.